வணக்கம் மக்களே, நிஃப்டி ஒரு 172 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி ஒரு 374 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மோஸ்ட்டாக எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், எல்லா இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஸ்மால் கேப் 2.5% ஏறி இருக்கு. நிஃப்டி ஜூனியர் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 2.5% ஏற்றம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ரெக்கவர் அப்படிங்கிறது ஸ்மால் கேப்பில் நடந்துட்டுருக்கு. பட் இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப வாலட்டைல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி தான் இருக்குன்ட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், டக்குன்னு ஸ்மால் கேப் ரெக்கவர் ஆகுது அப்படின்ட்டு உள்ளே கொண்டு போய் பணத்தை வந்து போட வேண்டாம், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான நாளாக தான் இருக்க போகுது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நல்லா டச் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டுமா பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரேக் பண்ணால் திரும்ப ஒரு நியூ ஹையர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூ ஹையர் ரெஜிஸ்டர் பண்ணால் வழக்கம் போல் ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. மேபி கீழே வந்ததுன்னா நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏதாச்சும் பங்கில் கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப அக்ரஸிவாக எந்த ஒரு ஸ்டாக் பின்னாடி நம்ம துரத்த வேண்டாம். பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மேட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குமோ அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர். சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே படுத்தே கிடக்கும், பட் இருந்தாலும் அது சேர்த்து வச்சு ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த மாதிரியான பங்குகளை தேடி கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டான்னு பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் இன்னைக்கும் வந்து வித்துதான் வச்சிருக்காங்க. 1826 கோடிக்கு வந்து வித்திருக்காங்க. டிஐஎஸ் தரப்புலேருந்து அருமையான ஒரு சப்போர்ட், 3200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் ஒரு 4255 கோடிக்கு பையராக இருக்காங்க. ஆனால் டிஐஎஸ் பார்க்கும்போது 43633 கோடி அளவுக்கு பையிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டாடா குரூப்பில் ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு சில பேர் வந்து கேட்குறாங்க, இன்னும் சில பேர் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிஸ்க் தான். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டு ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு 9700 வரைக்கும், கிட்டத்தட்ட 9700 வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. அதுவும் 3500 கிட்ட வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. டாப்பில் இருந்து இப்போது ஒரு 6275 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிட்ட வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டாப்பில் இருந்து ஒரு 35% இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து நியூஸ் பேஸில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இப்போ ரீசன்ட் டைமில் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கல. பட் இப்போ ரீசன்ட் டைமில் எல்லா ஸ்டாக்கும் ஏறிச்சு, இதுவும் ஏறிச்சு, சடனாக வந்து இந்த டாடா சன்ஸ் பற்றியான நியூஸஸ் அப்படிங்கிறது வரும்போது அபரிவிதமான ஏற்றம் அப்படிங்கிறத டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தது. அதே மாதிரி டாடா கெமிக்கல் ஷேரும் வந்து நமக்கு கொடுத்தது. இப்போ ரெண்டு ஷேரும் பார்த்திங்கன்னா பல்ட்டி அடிச்சு கீழே வந்துட்டுருக்கு. இதில் முதலாவது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது 6000 அப்படிங்கிற ஒரு லெவல் பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. பட் இந்த ஸ்டாக்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம டெக்னிக்கல் வைஸ் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்தால். பட் இந்த ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த 6000 அப்படிங்கிறதையும் உடச்சதுன்னா, அதுவும் லோவர் சர்க்கியூட் அப்படிங்கிறதுல ஃப்ரீஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பாக நம்மளால் இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் அப்படிங்கிறது ஆகவே முடியாது. பட் ஏறினாலும் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே சமயத்தில் கீழே இறங்குச்சுன்னா நம்மளால எக்ஸிட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ இந்த ரிஸ்க் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் எந்த மாதிரியான நியூஸ் வரும் அப்படின்னு நம்ம யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் ஏதாச்சும் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்ததுன்னா இன்னும் ஒரு இறக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்தது டாடா கெமிக்கல் பார்க்கும்போது தொடர்ந்து கேட்கக்கூடிய பங்கு. ஸோ இந்த ஸ்டாக் வேல்யூஷனில் நல்லா இருக்கிறதுனால நிறையா இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றியே கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இன்னும் இவங்க பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்டேட் அப்படிங்கிறது எதுவுமே வந்து வரல. ஸோ அந்த சோடா ஆஷோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை அதே லெவலில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே வரல. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மேபி இன்னும் சில நாட்களில் வரலாம். வந்ததுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் இன்னும் கெமிக்கல் செக்டாக இருக்குது, சைனா கிட்டேருந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் டிமாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும், மார்ஜின் அப்படிங்கிறது இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வரக்கூடிய குவார்ட்டர்லேயும் மார்ஜின் அப்படிங்கிறது இம்பாக்ட் ஆச்சுன்னா இந்த ஒரு வேல்யூவில் நம்ம பார்க்க முடியாது. இப்போ வந்து ஒரு டபுள் டிஜிட் வேல்யூவில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது இன்னுமே வந்து மேலே ஏறுவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு பொறுமையாக வந்து டாடா கெமிக்கலை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பாரத் டைனமிக் பார்த்தீங்கன்னா 8.85 ரூபா வந்து டிவிடெண்டாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1:2 அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாரத் டைனமிக் கிட்டேருந்து வந்திருக்கு. அதாவது நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி ஓவர் வேல்யூடு பங்காக தான் வந்து இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த ஒரு நியூஸ் கையில் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் நம்ம கைக்கு வரும். அதே மாதிரி எச்சா வந்து ஷேரும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் ஒரு புல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா ரீசன்ட் டைமில் கொச்சின் ஷிப்யார்டில் இதே மாதிரி நடந்தது. திரும்ப சடனாக ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டுக்காகலாம் யாரும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் முக்கியமாக இந்த நியூஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டு போனஸ் டிவிடெண்ட்டுக்காக வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க, விஷயம் தெரியாதவங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்காதீங்க. இதனால் எந்த விதமான பயனும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிகேப் ஷேரு. ஸோ பாலிகேப்போட கம்பெனி வெப்சைட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ரேன்சம் வேர் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதனால் கம்பெனியில் பெரிய அளவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை பாலிகேப் வந்து இன்றைக்கி தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாலிகேப் ஷேர் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு 3800 ரூபா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி கன்சிடரும் பண்ணியிருந்தோம். இப்போ பார்க்கும்போது 5000 அப்படிங்கிற லெவலை வந்து இன்றைக்கி கட் பண்ணிச்சு. க்ளோசிங் பார்க்கும்போது 4986 ரூபாவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கிட்ட மேலே ஏறி இருக்குது. ஒரு 25% ரிட்டர்ன் அப்படிங்கிறத பாலிகேப் நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சடன் ஃபால் அப்படிங்கிறத ஒரு 2000 ரூபா கிட்ட வந்து ஒரு இறக்கம் அப்படிங்கிறத பாலிகேப் கொடுத்தாங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த கம்பெனி தான் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. தைரியமாக நிறைய நண்பர்கள் வந்து இந்த ஸ்டாக்கை கையில் எடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கமெண்ட் செக்ஷன் பார்த்தது. ஸோ அவங்கெல்லாம் இப்போது நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 25% ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதுவும் ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துலங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிட்டனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து ஏறுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத க்ராஸ் பண்ணியிருக்கு. ஃபர்தர் ஏற்றம் அப்படிங்கிறது வந்ததுன்னா பழைய ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸும் பாலிகேப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேவரட் ஸ்டாக் அப்படிங்கிறது வாங்க முடியாத விலையில் ஹியர் ஹை கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். பட் அந்த ஸ்டாக் அப்படியே நம்ம ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணலான்ட்டு பண்ணுவோம். பட் அதில் பண்ணாமல் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ விலை அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளில் வெயிட் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி கரெக்ஷன் அப்படிங்கிறது வரும்போது கரெக்டாக அந்த டைமில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணால் நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த மாதிரி பல கம்பெனிஸில் நடந்திருக்கு. இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி எந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அதுவும் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா இவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் ஒரு கால்குலேஷனோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணால் ஒரு 90% வந்து உங்களுக்கு நல்ல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு 10% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு ட்ரை, அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனியில் பண்ணும்போது ப்ராஃபிட் அதாவது வின்னிங் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது ஏபி கேபிட்டல் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ABHFL இது வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி, ஹோம் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போது இவங்க இந்த செக்மெண்ட்டை ஹவுசிங் லோனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக மாற்றுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னுமே வந்து கஸ்டமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பட் ஹோம் லோன் அப்படின்னு வரும்போதே நம்ம என்ன தான் பண்ணாலுமே போய் அலையணும், ஒரு ஆஃபீஸ்க்கு போய் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது எப்படின்னு தெரில, நான் வந்து ஹோம் லோன் எடுத்ததில்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து இப்போது ஏபி கேபிட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏத்தன் எனர்ஜி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏத்தர் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஐபிஓ மூலிமா 3280 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம் வந்து இவங்க ஐபிஓ லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஜூன் மாதம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னு தெரில. மேபி புல் மார்க்கெட்டாக இருந்தால் நல்ல வசூல் அப்படிங்கிறத இந்த ஏத்தர் எனர்ஜி வந்து பார்க்கும். அப்படி இல்லைன்னா ஐபிஓ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் வந்து இருக்குது. ஸோ ஓலா ஆல்ரெடி வந்து நாங்களும் ஐபிஓ வரணும்னு சொன்னாங்க. இப்போ ஓலாவை தொடர்ந்து ஏத்தர் எனர்ஜியும் வராங்க. ஸோ இதெல்லாம் வரட்டும், வரும்போது இவங்களோட ஃபினான்ஷியலெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன மதிப்பீடில் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசிஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசிஎஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீல் அப்படிங்கிறது டென்மார்க்கை சேர்ந்த ராம்போல் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்டேருந்து வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது டிசிஎஸ்க்கு ஒரு 7 இயர் கான்ட்ராக்டாக வந்து இருக்க போகுது. ஆனால் எவ்வளோ ஒர்த்து இந்த டீலோட ஒர்த் அப்படிங்கிறத இந்த ஒரு இதில் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இப்போ ரீசன்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இப்போது ஐடி கம்பெனிஸ் வின் பண்ணுற
கான்ட்ராக்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா வெளியே விடுறது இல்லை. ஜஸ்ட் அது இந்த டென்யூர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க, இந்த கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ டீலோட ஒர்த் அப்படிங்கிறது பெருசாக வெளியே வரதில்லை. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் அதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ரிசல்ட்ஸில் வரும். ஸோ அந்த டைம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிசிஎஸ் இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், 4000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. பட் இப்போதைக்கு வாங்க வேண்டாம், ஏன்னா அந்த அசன்சரில் இன்னும் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெவன்யூ வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை மக்களே.